வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T3 5G மொபைலில் ஜியோ 5G எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்ட்ட இருக்கிறது 8GB ரேம், 128GB வேரியன்ட். ஸோ இந்த விவோ T3-ல இப்போ 5G எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடு அண்ட் அப்லோட் ஸ்பீட் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5G தான் நமக்கு டவர் காமிக்குது. ஸோ இதில் நீங்கள் விசிபிளாக பார்த்தீங்கன்னா 5G தான் டவர் காமிக்கும். ஸோ இப்போ டெஸ்ட் அகைன் கொடுக்குறேன். ஸோ ஜியோ 5G அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ எந்த அளவுக்கு டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, அண்ட் அப்லோட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 5G பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, டவுன்லோட் ஸ்பீடும் நல்லாயிருக்கு, அப்லோட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 5G-ல எனக்கு தெரிஞ்சு ஜியோ யூஸ் பண்ணும்போது எந்த விதமான லேகுமே கிடையாது. அதே மாதிரி ஏர்டெல் 5G-யும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கிற மொபைலில் 5G ஒர்க் ஆகலை அப்படின்னா மை ஜியோன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு செட்டிங்ஸில் 5G-யை பற்றி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் அப்டேட்ஸ் கொடுக்க சொல்லும். அப்டேட்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் 5G மொபைலாக இருந்தால் டெஃபினட்டாக ஜியோ அண்டு ஏர்டெல் ஜியோ ஒர்க் ஆகும். ஜியோ ஒர்க் ஆகிறதுக்கு இந்த மை ஜியோ ஆப்பை யூஸ் பண்ணிங்க, ஏர்டெல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் கேமரா அண்டு செல்ஃபி கேமரா ரெண்டுமே சூப்பராக இருக்குது, அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.